ஒரு தந்தை பிறந்த குழந்தையுடைய தொப்புள் கொடியை வெட்டலாமா வெட்டக்கூடாதா? தமிழ்நாட்டில் இருக்கும் மருத்துவமனைகளில் அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கின்றன. ஒரு சில மருத்துவமனைகளில் மனைவியின் பிரசவத்தின் போது கணவன்மார்கள் அருகில் இருக்கலாம் என்று கூறப்பட்டு இருக்கிறது. எதற்காக கணவன்மார்கள் மனைவியின் அருகில் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றால், ஒரு பெண் அனுபவிக்கும் பிரசவ வலிகளை அவருடைய கணவன் அருகில் இருந்தால் அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதற்காகத்தான். ஆனால் தொப்புள் கொடியை வெட்டலாம் என்று தமிழ்நாட்டில் இருக்கும் மருத்துவர்கள் அனுமதிக்கவில்லை. இருப்பினும் யூடியூபர் இர்பான் தன் மனைவியின் பிரசவத்தின் போது அதை வீடியோவாக எடுத்தது மட்டும் இல்லாமல் குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டி இருக்கிறார். இவர் செய்த இந்த செயல் மிகவும் தண்டனைக்குரியது. இர்பான் மன்னிப்பு கேட்டாலும் விட போவது இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் கூறியிருக்கிறார். இதற்கு முன்பு தன் குழந்தை மனைவி வயிற்றில் இருக்கும் போதே குழந்தை ஆணா பெண்ணா என்பதை தெரிவித்து இருந்தார். அந்த விவகாரமும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மருத்துவர்களை தவிர மற்றவர்களை பிரசவ அறைக்குள் அனுமதித்தால் மற்றவர்களின் கிருமி தொற்றினால் குழந்தைக்கும் தாய்க்கும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருக்கும் காரணத்தால் அனுமதிக்கப்படவில்லை. இருந்தும் ஒரு சில மருத்துவமனைகள் அனுமதிக்கிறார்கள். மருத்துவர்கள் அதிக கட்டுப்பாடுகளுடன் மட்டுமே பிரசவ அறைக்கு சென்று பிரசவம் பார்க்கிறார்கள். அவ்வாறு அனுமதிக்கப்பட்டாலும் உங்களுடைய ஞாபகார்த்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவது சரியானது அல்ல என்று பலரும் பேசி வருகிறார்கள். ஐரோப்பா போன்ற நாடுகளில் அனுமதிக்க வேண்டும் என்று சட்டம் இருந்தாலும் ஒரு சில மருத்துவமனைகள் மட்டுமே அனுமதிக்கிறார்கள். மற்றவர்கள் கிருமி தொற்றின் காரணமாக அனுமதிப்பது இல்லை. அதேபோன்று நம் சட்டம் என்ன சொல்கிறதோ அவற்றை பின்பற்றுவோம்.